la. Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holiday. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ப்ளூ ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 18% இயல்பையோடு அதிகம். நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது. லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு உண்டு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் 80% வாய்ப்பு அதிகம். தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது 4 வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்ட் வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதியில் அதாவது 3வது வாரத்தை பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே போலமா. தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 33 சென்டிமீட்டர். இது 18% இயல்பையோடு அதிகம். பொதுவாக இது இயல்பு என்று கருதப்படும். 19% ப்ளஸ் மைனஸ்லிருந்து எடுக்கிறது இந்த இயல்புன்னு தான் சொல்லுவோம். மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 16 மாவட்டங்களில் இயல்பாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது பதிவாகியுள்ளது. இந்த குறைவாக பதிவானது வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை நீங்களாக டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக அளவில் இயல்பை விட அதிகமாக திறந்திருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டு 8% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 14% இயல்பை விட அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 74% இயல்பை விட அதிகம், இந்த ஆண்டு 43% இயல்பை விட அதிகம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பும் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. பொதுவாக பருவமழை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய உலக அளவில் பல பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ எல்நினோ லானினாங்கிற மாதிரி நிகழ்வுகள் மற்றும் ரீஜனல் லெவலில் ஐஓடி என்று சொல்லக்கூடிய நம்ம மண்டல பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் லோக்கல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் லானினா என்பது ஒரு முக்கிய எல்நினோ லானினா என்பது முக்கிய இதுவாக கருதப்படுகிறது, காரணியாக கருதப்படுகிறது. நம்ம இந்த படத்தை பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இப்பொழுது முழுமையாக நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள பசிபிக் கடல் பகுதியில் வெப்பமானது இயல்பை விட குறைவாக இருக்கிறது. லானினா உருவாவதற்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் 80% வாய்ப்பு அதிகம். ஆனாலும் கடந்த 1940 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 82 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் லானினா வருடம். அந்த 42 வருடங்களில் 23 வருடங்கள் இயல்பாகவும், 13 வருடங்கள் இயல்பை விட குறைவாகவும், 6 வருடங்கள் இயல்பை விட அதிகமாகவும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 69% இயல்பு மற்றும் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கிறது. 31% இயல்பை விட குறைவாக இருந்திருக்கிறது. லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது.
ஏன்னா 2010-2021 இது ரெண்டு லானினா வருடங்கள் தான். அந்த 2010-2021 2010 43% இயல்பையோடு அதிகம், 2021 63% இயல்பையோடு அதிகம். ஆனால் 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பையோட குறைவு. ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த வருடங்கள் மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும். அந்த வகையில் இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை என்பது தற்போது தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்கிறப்ப பார்க்குறோம், அது வந்து இயல்பையோட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பையோடு அதிகமாகவும், தென் தமிழக பகுதிகளில் இயல்பையோட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சென்னையோட நிலவரம் சென்னைக்குன்னு வந்து லாங் லேன் ஃபோர்காஸ்ட் இது பண்ண மாட்டோம். வடகிழக்கு பருவமழை சொல்கிறது வட நம்ம வட தமிழகம் என்று சொல்லப்படுகிறோம். அந்த வகையில் இது பார்க்குறோம். புயல் வந்து இந்த காலகட்டத்தில் வெகு காலத்துக்கு முன்பாக நம்ம கணிப்பதில்லை, அது அந்த மாதிரி கணிக்கிறதுக்கான இன்னும் துல்லியத்தன்மையான மாடல்கள் கிடையாது. பொதுவாக நம்ம வந்து அந்தந்த காலகட்டத்தில் தான், இப்போ வந்து 4 வார காலகட்டம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு இருக்குது, அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணி அது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி இந்த வடகிழக்கு பருவமழையுடைய துவக்கம் என்பதை பார்க்கின்ற பொழுது 4 வார காலகட்டத்துடைய அந்த ஃபோர்காஸ்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் மதியில் அதாவது 3வது வாரத்தை பகுதியை ஒட்டி துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தீபாவளி டைம் அதிகமான வாய்ப்பு அக்டோபர் 31 அந்த இதை பொறுத்த வரைக்கும் பொறுத்த பொழுது 3வது வாரத்திலும் 4வது வாரத்திலும் மழை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக டிசம்பரில் சென்னை வந்து ஒரு பயமாகவே இருக்கும் எல்லாருக்கும், இந்த முறை அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? இது 3 மாதத்துக்கான காலத்துக்கிட்டத்துக்கு இப்போ சொல்லியிருக்கோம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்றுமே சேர்ந்து தான். ஒவ்வொரு மாதம் முடிவிலும் வந்து அடுத்த மாதத்தில் வந்து நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதத்தை பற்றி ஃபோர்காஸ்ட்டாக இருக்கப்படும். கடந்த முறை மழை பெய்ஞ்சு நிறைய அளவில் வெள்ளம் அந்த மாதிரியான சூழல் இருந்தப்போ வானிலையோட துணி குறித்து ஒரு சின்ன கேள்வி இருக்கப்படுது. இந்த முறை வந்து முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட அதை மேம்படுத்துறதுக்கான பணிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கோம், அதை மக்களுக்கு உடனுக்குடன் தகவலை தெரிவிக்கிறதுக்கான பணிகளை மேற்கொண்டு வானிலை ஆய்வு மையம் வந்து அதை வானிலை வந்து தற்பொழுது நிலவரப்படி மிக துல்லியமாக வெகு காலத்திற்கு முன்பே கணிக்கக்கூடிய லெவலில் ஒன்றும் இந்த சயின்ஸ் கிடையாது. ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து 10 முறை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்னா 7 முறை சரியாக இருக்கல, 3 முறையில் சொன்னது தவறாக நடக்கலாம், சொல்லாததும் நடக்கக்கூடிய சூழல் இருக்கும். தற்போது நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழை நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்துச்சு. ரெண்டாவது ஒரே பகுதியில் சென்னை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னைங்கிற பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதிக்கும் 100 பகுதிக்கும் இடையில் அதிக மழை அளவு இருக்குது. இப்போ இந்த ஜூன் மாதத்துலேயே நீங்கள் எடுத்துக்கணும், ஜூன் மாதம் 8ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி ஜூன் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் 8 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி இப்போ 23ஆம் தேதி இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவடி 13 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு விஷயங்கள் இதில் இருக்குது. நமக்கு வந்து குறுகிய காலத்தில் மிக அதி கனமழையும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன, மேலும் ஒரே இந்த சென்னை மாதிரியான நகரங்களை பொறுத்தவரையில் ஒரு பகுதிக்கும் 100 பகுதிக்கும் அதிக வேறுபாடுகள் இருக்குது. இவற்றெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம இது பண்ணணும், தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம், அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு அட்வான்ஸ்டு ரேடார் தரதா சொன்னாங்க, ரேடார் அதாவது ரேடார்கள் வந்து நம்ம நிறுவிட்டிருக்கிறது, அது இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சென்னைக்குன்னு நம்ம இது பண்ணுறோம், சென்னையோடைய ரேடார்கள் இப்போ இருக்குது நம்மள்ட்ட வந்து எஸ்பேண்ட் ரேடார் இருக்குது, எக்ஸ்பேண்ட் ரேடார் இருக்குது, நம்மள்ட்ட 2 ரேடார் நம்மள்ட்ட இருக்குது, சிறிகிரி கோட்டாலே ரேடார் இருக்குது, அந்த இயங்கிட்டு இருக்கு. ஓகே மணி, அக்டோபர் 3வது வாரத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. இதுதான் ஃபோர்காஸ்ட் வடகிழக்கு பருவமழைக்கான.
இது அஞ்சு இதுவும் சேர்ந்தது, அஞ்சு இதுவும் சேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 3% சேர்ந்து வந்து தமிழ்நாடு, கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ரயலசீமா, கேரளா, சவுத் இந்தியா, இந்த ஐந்து இதுவும் தான் மாநிலங்களும் தான் வந்து வடகிழக்கு பருவமழையால் அதிக பயன்பெறக்கூடிய மாவட்டம். அதனால் அது Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Hotstar specials. Goli Soda Rising. Now streaming on Disney Plus Hotstar. Blue Hill Production தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டர் அப் வெற்றி நடை போடுகிறது.